குருவே சரணம் தைமாசானியை போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கங்க. நமது சேனலில் தொடர்ந்து நட்சத்திரத்திற்கான பலன்களை பதிவிட்டு வர்றேங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரத்தின் முழுமையான பதிவை கேளுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குண நலன்கள், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அனைத்தும் இதில் பதிவிடப்படுதுங்க. கேட்டு பயன்பெறுங்கள். இப்பொழுது ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பொது பலன்களை நம்ம பார்க்கலாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் என்பது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். ஆதிசேஷன் என்பது யாருன்னா, ஆள் கடலில் அயன சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த பாம்பின் வடிவம்தான் ஆதிசேஷன். அவருடைய நட்சத்திரம்தான் ஆயில்யம். அப்போது ஆயில்ய நட்சத்திரத்தின் சிறப்புகளில் அந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன், ஆயில்ய நட்சத்திரத்தின் ராசியின் அதிபதி கடகம், அதன் அதிபதி சந்திரன். பொதுவான குணநலங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, பொருட்சேர்க்கையில் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஏனென்றால் மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் இந்த நட்சத்திரம் இருக்குங்க. அதனால் இதில் சுக்கரனுடைய சாராம்சமும் அதனுடைய குணமும் கொஞ்சம் அதிகமாகவே இவர்களுக்கு இருப்பதனால இந்த உலகில் இருக்கக்கூடிய லௌகீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருள் சேர்க்கை, ஆபரணங்கள், பொன் நகை, பட்டு, இதன் மேலெல்லாம் இவர்களுக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும். அதேமாதிரி எடுத்த செயலை சொன்ன முறையில் நிறைவாக முடிக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவதும் காப்பாற்றிடுவாங்க. பல திறமைகளை கொண்டவர்களாக இருப்பாங்க. பல கலைகளில் வித்தகர்களாகவும் 16 கலைகளை கொண்ட ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு கற்றறிந்த அறிஞராகவும் இவர்கள் இருப்பாங்க. பிறரை கட்டுப்படுத்துவதில் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணுங்கிற மனதில் ஒரு ஓரத்தில் அந்த எண்ணம் எப்பவுமே இருக்குங்க. அது நட்பாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், இவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் மற்றவங்க இருக்கணும்னு நினைக்கிறதுனாலேயே இவர்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாகவும் தன் விருப்பத்தை வெளிப்படையாக சொல்லி என் பேச்சு கேட்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு அதிகாரம் எப்பவுமே இவர்களிடம் இருப்பதால் இவர்களை சுற்றி உறவுகள் இருந்தாலும் அவர்கள் ஒரு ஓரத்தில் ஒரு வெறுப்பையும் பகை உணர்வையும் கொண்டவர்களாகவே இருப்பாங்க. குறிப்பாக இவர்கள் பிறந்து வளர்ந்து கொஞ்சம் ஒரு இளம் வயதிலேயே பெற்றோரை பிரிந்தவர்களாகத்தான் அநேகம் பேர் இருப்பாங்க. பெற்றோரை பிரிகிறோம் அப்படின்னா அப்போ அதில் பல விதங்கள் இருக்குது. மேல் படிப்புக்காக, உயர்ந்த கல்விக்காக, திருமணம் செய்து கொண்டு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் தந்தைக்கும் குழந்தைக்கும் ஆகாதவர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க. தந்தையும் இவரும் எவ்வளோதான் பாசமாக இருந்தாலும் நெருங்கி ஒரே வீட்டில் ரொம்ப காலங்கள் இவர்கள் வாழ மாட்டார்கள். ஏதோ சண்டை சச்சரவு அது இதுன்னு பிரிஞ்சு லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணி குடும்பத்தில் பகை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் குடும்பமே சேராத அளவுக்கு, உறவுகளே ஆகாத அளவுக்குலாம் அநேகம் பேருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கும் இந்த பிரிவெல்லாம். அதே மாதிரி எண்ணிய வாழ்க்கையை எண்ணிய விதம் வாழக்கூடியவர்கள், கட்டுப்பாடு உடையவர்கள், மனதில் வந்து நிறைய ஒரு கட்டுப்பாடுடன் கூடிய வைராக்கியம் உடையவர்கள், யாரையும் இவர்களை வந்து எளிதாக தன்னுடைய தேவைக்கு வளைக்க முடியாது. பெண்களெல்லாம் மிக தைரியமாக தானாக வாழக்கூடிய பெண்களெல்லாம் நிறைய பேர் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பாங்க. சிங்கிள் மதர் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை வச்சு தனியாக வாழக்கூடிய பெண்கள் இருக்காங்களுங்க. அதில் அநேகம் பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக தான் இருப்பாங்க. அவர்கள் தான் கணவனை விட்டு வந்து, ஏன்னா சின்ன விஷயத்துக்கே வந்து இவர்கள் தாங்க மாட்டாங்க. போடா நீயும் சரி, உன் வாழ்க்கையும் சரி, நீ கட்டின தாலி இந்த புடி அப்படின்னு தூக்கி கையில் கொடுத்துட்டு அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி அந்த நிலையை விட்டு வந்துடுவாங்க. கோபுரத்தில் இருந்தாலும் உடனடியாக குடிசைக்கு வந்து வாழக்கூடியவர்கள், வைராக்கியமானவர்கள், வாழ்ந்து மீண்டும் அந்த கோபுரத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இந்த பெண்கள் இருப்பாங்க. உயர் நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த ஆயிலியத்தில் பிறந்தவர்கள் தான். ஒழுக்க நெறியுடன் இருப்பவர்களும் இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான். ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க, மனசில் பட்டதை பேசுவாங்க, விரும்பிய விஷயத்தை விரும்பின மாதிரி வாழணும்னு நினைப்பாங்க. இதெல்லாமே வந்து விருப்பம் போல வாழணும்னு நினச்சா என்ன ஆகும், அதுக்கு விருப்பத்துக்கு உட்படாத விஷயமா வாழ்க்கை மாறி அது வாழ்க்கையில் உறவுகள் இல்லாமல் போயிடும். இதுதான் அதோட விஷயம் சரிங்களா. பெற்றோர் மீது அதிக அன்பு இருக்கும், ஆனால் வந்து பக்கத்தில் பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க. மனதில் துன்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க. துன்பம்னா எதுங்க, இதுதான் நினச்ச மாதிரி வாழணும், நினச்ச மாதிரி இருக்கணும், நினச்ச மாதிரி எல்லாமே செய்யணும் அப்படின்னா என்ன ஆகும், கடைசியில் மனசில் துன்பங்கள் தான் வரும். அந்த மாதிரி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அனுபவ ரீதியாக நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் தவறுன்னு உணரக்கூடியவர்களும் இவர்கள் தான்.
ஆனால் தவறாக போக மாட்டாங்க. ஆனால் இவர்களை தவறாக இந்த சமூகம் பயன்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எமோஷனலி கேரக்டர், உடனே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அன்பாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் உடனே உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாத்தையுமே இழக்க வேண்டியதாக இருக்கும். அன்பில் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா இருக்கிற பொருள் பொண்ணு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவாங்க, புரிஞ்சுங்களா? கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டால் வார்த்தைகளை அள்ளி கொட்டி விடுவாங்க. ஆக மொத்தத்தில் தன்னிடம் இருக்கக்கூடிய நல்லதையும் கொடுத்துருவாங்க, கெட்டதையும் கொடுத்துருவாங்க. எவரையும் ஏளனம் செய்யும் இயல்பு கொண்டவர்கள், ஏன் தெரியுங்களா? ஏளனம் செய்ய மாட்டாங்க அவங்க, இதை வந்து அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. ஏளனம் என்பது என்னென்னா, அடுத்தவர்களுடைய தவறை சுட்டி காட்டி அவர்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு அவங்களோட வந்து பொட்டில் நெட்டி பொட்டில் படணுங்கிறதுக்காக சுருக்குன்னு பேசுவாங்க. நீ எல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்கிற, ஒழுக்கமாக வாழ், இப்படியா இருப்ப, இப்படியா வாழ்வாங்க, இதுதான் சம்பளமாக, இதுதான் வாழ்க்கை, அப்படி பேசுவாங்க. இதெல்லாம் என்னாகுன்னா மற்றவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். அது ஏளனமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாவாங்க, அதனால் பகை உண்டாகும். தர்ம நியாயத்தை கடைபிடிப்பவர்கள் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க, தப்பு செஞ்சவங்களை தண்டிப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் என்னாகும், பகை உண்டாகும். வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, அதிகாரத்தில் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் கூட இவர்களுக்கு பகையாக இருப்பாங்கன்னா பார்த்துங்க, அதுதான் விஷயம், சரிங்களா? அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இவர்களுடைய தர்ம நியாயம்தான் பெருசுன்னு மனிதர்களை பார்க்க மாட்டாங்க. தர்ம நியாயத்துக்காக எத்தனை வருடங்கள் உயிரை கொடுத்து பழகினாலும் அந்த உயிரை கொடுத்து பழகினவங்களை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. திட்டமிட்டு செலவு செய்வதில் வல்லவர்கள், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இவங்க கஞ்சம்னு நினைப்பாங்க, ஆனால் திட்டமிட்டு தெளிவாக செலவு செய்வாங்க. அடுத்தவங்களோட காசுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. இவங்களை நம்பி கோடி ரூபாய் கொடுத்துட்டு போனாலும் அந்த காசு அப்படியே இருக்கும். பிறர் இருக்காங்க, பிறர் பில்லு கொடுக்குறாங்கிறக்காக ஹோட்டலில் போய் அது இது ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஆட்களில் இவங்க கிடையாது. எத்தனை பேர் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் தான் தகுதிக்கு என்னமோ அந்த தயிர் சாதமோ ஒரு தோசையோ ரெண்டு இட்லியோ பயிர் செல்லின்னு அப்படி ஒதுக்குவாங்க. பில்லு யாரோ கொடுத்துறதால இருக்கும், ஆனால் இருந்தாலும் அந்த பேராசப்படாத மனசு அவங்களுக்கு இருக்குது, அதில் ரொம்ப கெட்டிக்காரங்க. அவங்க இயல்புத்தன்மையே அதாங்க, சிறப்பான குணமும் அதுதான். ஆயுள்யம் புதுப்பலனை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆயுள்யம் முதல் பாதத்திலிருந்து நான்காம் பாதம் வரைக்கும் பலன்களை பார்க்கலாங்க. ஆயுள்யம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வீரமுடையவர்கள், சாமர்த்தியசாலிகள், ஆராய்ச்சி பணிகளில் விருப்பம் கொண்டவருங்க. எதையுமே ஆராய்ச்சிட்டே இருப்பாங்க, நல்லதையும் ஆராயும்பாங்க, கெட்டதையும் ஆராயுவாங்க. அதனால் மனசுக்குள்ளே எதையாவது போட்டு உழப்பிகிட்டே இருப்பாங்க. அந்த உழப்புறதுல ஏதோ ஒரு நாளைக்கு தெளிவு வரும், ஆனால் தெளிவு வர்றதுக்குள்ளே சுற்றியில் இருக்கிறவங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. கீர்த்தியை விரும்புபவர்கள், மிகுந்த வாக்கு பலிதம் உள்ளவர்கள், இது ரொம்ப முக்கியங்க. இவர்களிடம் தெய்வ வாக்கே இருக்குது. இவர்களிடம் போய் இந்த மாதிரிம்மா என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், நல்லது நடக்கணும், இந்த மாதிரி நல்ல ஸ்கூலில் சேர்த்துறேன், மேல் படிப்புக்கு போகிறேன், வேலை வாய்ப்புக்காக ஒரு போயிட்டுருக்கேன், இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு போய் யாராவது தெரிஞ்சவங்க கேட்டாங்கன்னா நல்லது நடக்குங்க, உடனே கிடைக்குன்னு ஒரு வாரத்துக்கு 10 வார்த்தை அவங்க நல்லது சொல்லி அனுப்புவாங்க. அதே மாதிரி அந்த வாக்கு பழித்து அவர் நல்லா இருப்பாங்க. இதுவும் எப்படியோ அதே மாதிரி தான், கோபத்தில் திட்டி இவங்க வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கு பழித்து துன்பத்துக்கு ஆளானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஆயுளிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பகச்சுக்காதீங்க, நல்ல மனம் உள்ளவங்க, எல்லாரையும் கொண்டு போய் உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த தகுதி அவர்களுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அதை கொண்டு போய் வச்சு பார்த்து அழகும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு எப்பவுமே தன்னிடம் சலாம் போடணும்னு நினைப்பாங்க. அதுதான் இவங்களோட மைனஸ். உயர்ந்த இடத்துல வச்சேன்னு நான் அப்போ எல்லா இடத்துலையும் போய் சொன்னேன், நீயே என்னை பார்க்குற போலாம் அதை சொல்லணும், அக்கா நீங்கள், அண்ணா நீங்கள், நீங்கள் தான் நான் சொன்னீங்க, நீங்கள் தான்க்கா சொன்னீங்க, நீங்கள் சொல்லினா இது சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ளே வந்து காதில் தேன் ஊற்றுற மாதிரியே இருக்கும். அதை கண்டுக்காமல் அதை மறந்துட்டுன்னு வச்சுங்களேன், திரும்பின உடனே சொல்லுவாங்க, முகத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, பாரு இவனுக்கு நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், இவளுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நன்றி கேட்டவங்க எப்படி வந்து நெஞ்ச நிமித்திட்டு போகிறாங்க பாருங்கள். ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தை பேசாமல் எப்படி முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க பாருங்கள், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வளர்த்தையும் விடுவாங்க, வசைபாடவும் செய்வாங்க, அதுதான், சரிங்களா? மிகுந்த வாக்கு பலிதம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால ஆயுளியம் முதல் பாதத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, நீங்கள் வாக்கு வாங்கிடாதீங்க யாரும். அதே மாதிரி ஆயுளியம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய சுகபோக வாழ்க்கை வாழ ஆசைப்படுபவர்கள், விரும்பிய வாழ்க்கையை அடைய எதையும் செய்யக்கூடியவர்கள் இவங்க தான். தவறுகளையும் நியாயப்படுத்துவாங்க. எதுக்கு சுகபோக வாழ்க்கைக்கு வாழ்ந்ததுக்கு சில தவறுகள் நடக்குமல்ல, அதை எல்லாமே நியாயப்படுத்துவாங்க. நான் பண்ணவே இல்லைம்பாங்க, அடித்து சத்தியம் பண்ணுவாங்க, செஞ்ச கண்ணால் பார்த்துட்டுங்க, இப்போ விதங்க பார்த்தேன் இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போலாங்க அந்த தவறெல்லாம் இவங்கள்ட்ட தான் இருக்கும். நல்ல எளிமை எழிலான தோற்றம், அழகு கொண்ட தோற்றம் உள்ளவங்க எப்போவுமே வந்து வாசனை திரைவங்களுடன் தன்னை வந்து அழகுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க.
இந்த பியூட்டி பார்லருக்கெல்லாம் போகிறாங்களேங்க, அவங்கெல்லாம் வந்து அதிகப்படியாக அவங்கள தான் இருப்பாங்க. எப்போவுமே அந்த பவுடர் பூச்சி குறையவே குறையாது, உடம்புல வாசனை திறமை இருந்துகிட்டே இருக்கும். முன்கோபம் கொண்டவர்கள் அப்படியே வார்த்தைக்கு முன்னாடி கோபத்தை கொட்டுவாங்க. கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னே தெரியாது. ரொம்ப ரொம்ப இவங்களுடைய மைனஸே இந்த கோபம் தாங்க. இந்த கோபத்தை தூக்கி போடுறதும் இந்த பேராசைப்படுவது நிறுத்தினாங்கன்னா இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. நினைச்சது நடக்கும், எல்லாமே ஜெயமாகும். மூன்றாம் பாதத்தில் ஆயில்யம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தீய சொற்களை பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. பார்த்தீங்களா, தீய சொற்களை எல்லாம் பேசுவாங்க. அது என்ன வார்த்தை வேணாலும் இருக்கலாம், தன்னைத்தானே கெடுத்து கொள்ளக்கூடியவர்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது தாங்க. பொதுவாகவே ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே தன்னை பார்த்துட்டே இருக்கணும். தனக்குள்ளே நிகழ்கிறத தன் விழிப்புணர்வு சுய விழிப்புணர்வு அதிகமாக இருக்க வேண்டியவர்கள் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான். அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சுயமாக சம்பாதிப்பாங்க, இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் உறவுகள் அற்று இருப்பாங்க. வீடு வாசல் எல்லாமே இருக்குங்க, பெற்றோர் அடுத்த தெருவில் தான் இருப்பாங்க, எந்த உறவும் வந்து பார்த்துக்காது. அப்படி வாழக்கூடிய கேரக்டராக இவங்க இருக்க காரணம் என்னென்னா, இந்த பேச பேச்சு தீய சொற்கள், தன்னைத்தானே கெடுத்துக்கொள்ளக்கூடிய கேரக்டரு, நிதானம் இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள், கர்வம் மற்றும் கோபம் கொண்டவர்கள் இந்த மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால் இது எல்லாத்துக்குமே இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் இது ஏன் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குன்னா, இது எல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் மாற்றிக்கிங்க. மாற்றினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும், நல்லதாக நடக்கும். ஏன்னா இது மகாலட்சுமியோட நட்சத்திரம். அது இல்லாமல் அந்த ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் கூட சரிங்களா, இந்த இவ்வளவு அற்புதங்கள் இருக்குது. அதனால் பெருமாளை நீங்கள் புதன்கிழமை தோறும் சென்று பெருமாள் கோயிலுக்கு போய் கண்ணீர் மல்க உட்கார்ந்து அழுங்க. தினமும் பெருமாள் கோயிலுக்கு போய் உட்கார்ந்து கண்ணீர் மல்க, உங்களோட வந்து என்ன மனசில் இருக்கோ அதையெல்லாம் வந்து மனசில் வெளிப்படையாக வெளியே சொல்லி எழுகக்கூடாது. தெய்வத்திடம் சொல்லி மனசுக்குள்ளேயே பேசிட்டு தெய்வத்துக்கிட்ட பேசி கண்ணீர் விட்டு நீங்கள் இதை வந்து இதை சொன்னீங்கன்னா அந்த இடத்துல பெருமாளும் மகாலட்சுமி வந்து அந்த ஆதிசேஷனுக்கு எப்படி ஒரு அற்புதமான ஒரு நற்கதியை கொடுத்தாரோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு நற்கதியை கொடுப்பார். பயப்படாதீங்க, நல்லது நடக்கும். நான்காம் பாதத்தில் பிறந்த ஆயிலி நட்சத்திரத்துக்காரர்கள் அசட்டுத்தனமான நம்பிக்கை உள்ளவர்கள். எப்படி அசட்டுத்தனமானன்னா, நம்மளால் பேப்பர்லாம் படிக்கிறோம்லங்க, இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு அதை பண்ணாங்க, இந்த பண்ணாங்க, நரபலி கொடுத்தாங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஓவர் நம்பிக்கை. இதெல்லாம் வந்து அதாவது என்னென்னா எப்படி சொல்கிறது அதையே அப்படின்னா, நிலையற்று தன்னை இழந்து தன்னை வந்து மறந்து தன் நிலை இழந்து நம்பிக்கை வைக்கிறது அந்த மாதிரி. இந்த சீட் பண்ணலையெல்லாம் பணம் போட்டு ஏமாறுறவங்களாம் இவங்க தான். அதே மாதிரி அதிக ஆசைப்பட்டு இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு 100,000 போட்டு மொத்த சொத்தை எழுதி வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிறவங்களாம் இவங்களுக்கு தான். சொத்துக்களை அளிப்பவர்கள் இவர்கள் தான். அதிகப்படி ஆசைப்பட்டாலே அசட்டுத்தனமான நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்தாலும் என்ன ஆகும், சொத்துக்கள் எல்லையுமே பார்க்க மாட்டாங்க. பேராசைப்பட்டு 1:10 வேணும்னு அந்த 1 இழந்துருவாங்க. எதற்கும் வஞ்சாதவர்கள், அதான் விஷயம். கொஞ்சமாவது யோசிக்கணும், பயம் இருக்கணும். எதுக்குமே வந்து பயப்படல, எதுக்குமே அஞ்சலியும் என்னாகும், எல்லா இடத்துலையும் அப்படி இருக்க முடியுமா? ஏதோ ஒன்று நம்மளை திருப்பி அடிக்கல் நம்மளால் தாங்க முடியாது. நிதானம் வேண்டும், தன்னிலை உணரணும். இவர்கள் அறிவாளிகள் தான், ஆனால் மந்தமான போக்கை கொண்டவர்கள். அறிவிருந்து என்ன பண்ணுறது, எல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் அந்த அறிவே செயல்படும். அறிவு முன்னாடியே அறிவிச்சிருங்க, இதை இந்த நேரத்தில் செய்ய இப்போ கிளம்பி போனேன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு அறிவு எல்லா விஷயத்தையும் சொல்லும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அறிவு வந்தங்க என்ன வந்து அப்படின்னா, அங்கே போய் என்ன பண்ணுறது, போகிறவங்க இல்லைன்னா இங்கேருந்து பஸ்ஸு கிடைக்கலன்னா ஆட்டோக்கு வேறு 150 ரூபாய் ஆமாம், போயிட்டு வரக்குள்ள 300 ரூபா ஆயிரும். இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு மறுநாள் வரைக்கும் இருந்தாங்கன்னா அந்த காரியம் அந்த இடத்துல இருக்குமா? அது யாரோ வந்து யாரோ ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு போய்விடும். இப்படி மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் பல விதமான குழப்பமான யோசனைகளுடன் இருப்பதனால அந்த அறிவு செயலற்ற அறிவாய் போய்விடும். எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க, நெகட்டிவ் தாட்ஸ். ஃபேனை கீழே படுத்தாங்கன்னா அந்த ஃபேன் தலையில் விழுந்துருமான்னு பயப்பட்டே இருப்பாங்க. சீரியஸாங்க, ரோட்டில் நடந்து போனாங்கன்னா பின்னாடி திரும்பி பாட்டே போவாங்க, முன்னாடி வர்ற வண்டியில் போய் விழுந்துருவாங்க. புரிஞ்சா, பின்னாடி வந்து ஏதோ லாரி வருதா பஸ் வருதா ஐயோ அப்படின்ட்டே போகிறவங்க பின்னாடியே திரும்பி திரும்பி பாட்டு போய் முன்னாடி வர்ற சைக்கிளில் போய் விழுந்துருவாங்க. இவங்களும் விழுந்து சைக்கிள்காரனை விழுக்காட்டி ஒரே கலையபரமாயிரும். ஏன்னா குழப்பமான மனநிலை என்பது குடும்பத்துலேயும் இப்படி தான் இருக்கும், ரோட்லேயும் அப்படி தான் இருக்கும், வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு? சரி, பிறந்து தான் தொலைச்சிட்டோம், இப்படியே தான் வாழணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இதற்கெல்லாமே தீர்வு இருக்குது. அது என்னென்னா, தன்னை உணர்வது, தெய்வத்திடம் தன்னை அர்ப்பணிப்பது. நீங்களும்
டெய்லியும் போய் பெருமாள் பெருமாள் கோயிலில் போய் உட்காந்துருங்க. காலையில் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நல்லது நடக்கிறதை விட, அதற்கு வேலை செய்வதை விட வேறு எந்த வேலையும் முக்கியம் கிடையாதுங்க. ஏங்க கோயிலுக்கு போயிட்டு போங்க ஒரு வாரத்துக்கு இருக்க அப்படின்னா டைமே இல்லைங்க, என்னங்க பண்ணுறது, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீங்களே பண்ணிடுங்க, நம்ம அந்த காணிக்கை என்னமோ நாங்கள் போட்டு விட்டுறோம், நீங்களே பண்ணிடுங்க, நீங்களே இது பண்ணிடுங்க அப்படின்னா என்ன இது, எல்லாத்தையுமே நாமளே பண்ணிட்டான், அவங்களுக்கு என்ன தான் நடக்கும் தெய்வம் சொல்லும் சொல்லுங்கள். அவங்க வயிறு அவங்க இப்போ அவங்க சாப்பாடு நான் சாப்பிட்டேன்னா அவங்க வயிறு நிறையுமா, அதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க, நான் தான் சாப்பிடுவோம்பாங்க. அப்போ புண்ணியத்துக்கு நீங்கள் தான் போகணும், பாவத்தை செஞ்சது நீங்கள். அப்போ அந்த பாவம் கழியணும், புண்ணியம் கிடைக்கணும்னா அந்த புண்ணியத்தை நோக்கி நீங்கள் தான் போகணும். அதனால் இதெல்லாம் நடக்கணும்னா நேராக சரணாகதி அடைஞ்சிருங்க. அதே மாதிரி இந்த வீசிங்க, சின்ன சின்ன நீண்ட நாள் நோய்கள் உருவாவதற்கெல்லாம் இவர்களுடைய குணநலன், மனசில் பதட்டம், இந்த நெகட்டிவ் தாட்ஸு, அதாவது சத்தம் போட்டு திட்டிக்கிட்டே சமைப்பாங்க இவங்க. ஆயிலி நட்சத்திரத்தில் பெண்கள் வந்து சமையல் அறையில் இருந்தாங்கன்னா குழந்தைகளை போட்டு தூக்கி போட்டு முடிச்சுட்டே இருப்பாங்க வீட்டில். ஒரு அம்மா ஓடோட ஒரு பையனை வந்து தெருவில் வந்து துரத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, நிறைய ஊரில் பார்த்துருப்பீங்க, அந்த பையன் ஓடுவான் சந்து பந்தெல்லாம், அம்மா வேண்டாமா வேண்டாமான்னு இவங்க கையில் கடைச்சி தூக்கிட்டு ஓடுவாங்க பார்த்தீங்களா, சேலை தூக்கி இடுப்பில் சுருகிட்டு ஓடுவாங்க ஒரு லேடி, அந்த லேடியெல்லாம் இவங்க தான், வேறு யாருமே கிடையாது. இப்படி பெத்த குழந்தை போட்டு ரோட்டில் போட்டு பிரட்டி எடுத்து அடித்து சொல்லனா காயங்களை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் வசைபாடி அந்த குழந்தைகள் மனசுலேயே இவங்க வெறுப்பை உண்டாக்கி எதிர்ப்பையும் உண்டாக்கி விடுவார்கள். அதெல்லாம் கண்கூட பார்த்துருக்கோம் நம்மளாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கேன், தெய்வத்திடம் சரணாகதி அடைஞ்சிருங்க. போதுண்டா சாமின்னுங்க, இருக்கிற வரைக்கும் கொடுத்த வரைக்கும் உனக்கு நன்றி சொல்வதற்கே எனக்கு நேரம் இல்லை காலம் இல்லை அப்படின்னு நாகுரணிவா பாடுவார் இல்லைங்க, கொடுத்ததற்கே இன்னும் நன்றி சொல்ல முடியவில்லை இறைவா, அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுகிதே நெஞ்சம் அப்படிம்பார், அருமையாக பாடியிருப்பார். இறைவனை நினைத்து நாகுரணிவா ஐயா அவ்வளோ அற்புதமாக பாடியிருப்பார். அதுதான் விஷயம், கொடுத்ததுக்கே உன்னை நன்றி சொல்லலை நம்ம, அடுத்தடுத்து போய் கேட்டே இருந்தோம்னா இனத்தை தான் கொடுப்பான், அவன் துன்பத்தையும் வேதனை தான் கொடுப்பான், உனக்கு அறிவே இல்லையா எடுத்துகிட்டு போடா, உனக்கு பட்டா தானா புத்தி வரும், எப்போ வந்தாலும் வந்து அது வேணும் இது வேணும் அது பற்றாக்குறை இது இல்லை இது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நிற்காதீங்கடா போங்கடா அப்படின்னு வந்து வெறுப்பில் போய் இறைவன். அதனால தான் இந்த நிறைய கோயிலுக்கு போகிறவங்களாம் நிறைய துன்பத்துக்கு ஆளாவாங்க, அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க, நான் ஏறாத கோயில் இல்லைங்க, போகாத இடம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரம் இல்லைங்க அப்படின்னா என்ன போய் பண்ணனா எதுக்காக பண்ணணும்னு கேட்டால் அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் இதில் வேறு, அவன் அழியணும் இவன் நல்லா இருக்கக்கூடாது அவன் கெடணும், இப்படியெல்லாம் தெய்வத்திட்ட வேண்டது. தெய்வம் என்ன தான் பண்ணும், அதுக்கு ரெண்டு காது தான் இருக்குது, கேட்க முடியாமல் எல்லாத்தையும் தூக்கி மறுபடியும் அவனை தூக்கி குப்பையில் போட்டுரும். அதனால தான் வந்து கோயில் கோயிலாக போனாலும் வேதனை தீர மாட்டேங்குதுன்னு அழுவாங்க எல்லோரும். எப்படி தீரும், கொடுத்ததுக்கு நன்றி சொன்னால் தான் ஏன் அடுத்த இறைவன் கொடுப்பான். அந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளுங்க, கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள், பேராசைப்படாதீங்க. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை தட்டி பறிப்பதற்கான எந்த யோசனையும் உங்களுக்கு வரவே கூடாது, அது பணமாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நகை பாசு பணம் எதுவாக இருந்தாலும் சரி, சரிங்களா. இது ஒரு தெய்வ வாக்கு தான், கேட்பவர்களுக்கு மாசாணியின் அருள் உண்டாவதற்கான ஒரு நல்ல அற்புதங்கள் தான் இது. இதை கேட்டு ஆயில் நட்சத்திரத்துக்காரர்கள் மட்டுமல்ல அனைத்து நட்சத்திரக்காரங்களிலும் இதில் ஏதாவது ஒரு குணங்கள் இருக்கும், பொதுவாக இருக்கும் மனசு நான் பிறந்தா ஏதோ ஒரு குணம் இல்லைங்களா, அதை மாற்றிக்கங்க நல்லது நடக்கும். குருவருளும் திருவருளும் தாய் மாசாணியர்களும் என்று நிறைந்திருக்க 16 செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலை தோங்க என்றும் உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன். குருவே சரணம், தாய் மாசாணியை போற்றி போற்றி.